வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு நகர், தண்ணீருற்று உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மக்கள் பாவனைக்கு கையளித்துள்ளார். இதற்கிணங்க குறித்த பகுதிகளில் அமைக்கப்பட்ட நூல் நிலையம், பொதுச்சந்தைகள், குடிநீர் விநியோக திட்டம் உள்ளிட்டவைகள் வடக்கு மாகாண முதலமைச்சரினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அழகாக இருக்கும் இந்த கட்டிடம் ஓரிரு மாதங்களில் நீங்கள் பராமரிக்காது விட்டீர்களானால் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக செயல்படாது. ஆகவே உங்களுடைய கூட்டு முயற்சி தான் இந்த கட்டிடங்களை வெகுகாலம், நீண்ட காலம் அழகான ஒரு முறையிலே, அழகான சூழலிலே இருக்க வைக்கும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். வடமாகாண சபை இவ்வாறான பெருந்தொகை நிதி செலவினங்களுடன் இவ்வாறான கட்டிட தொகுதிகளை அமைத்து கொடுக்கின்றதென்றால் அது இங்குள்ள சாதாரண பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதே அன்றி வேறொன்றுமில்லை. இந்நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர்.